ஏன்னா கிட்டத்தட்ட அம்மனமாக போயிட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, இது வரைக்கும் செட்டில் போனால் நம்ம தான் ராஜாவாக இருந்திருப்போம், இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்மளை வந்து எடை போட போகிறாங்கங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. பயந்துட்டு எப்படி தொடங்க போகிறோன்னு யோசிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி யூஎஸ்லேருந்து, எதுக்கு முழுமையாக என்னெல்லாம் பண்ணணும்னு நீ அதை பார்க்குற, ஃபுல் பிக்சர்லாம் பார்க்க தேவையில்ல, ஒரு ஷாட் முதல்ல எடுத்துக்க, நீ யோசிச்சு வச்ச ஒரு ஷாட் முதல்ல எடு, அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்ட்டு சொன்னார். அதனால் அந்த எடுத்த முதல் ஷாட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து அடுத்த ரெண்டாவது ஷாட்டு, அப்படியே எடுத்து முடித்து இந்த மூணு படங்களும் ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஐ திங்க் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது எந்த வகையிலையும் அந்த படம் லாஜிக்கலான படம் கிடையாது, பட்ஜெட்டுக்கு தகுந்த படமாக கிடையாது, என் மார்க்கெட்டுக்கு திறந்த பட்ஜெட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு வெறித்தனத்தில் நானும் என் ப்ரொடியூசரும் சேர்ந்து இறங்கிட்டோம். அது இப்போ நான் வந்து பிரித்துலாம் பார்க்க முடியல, டைரக்டர் அப்படி பண்ணேன், நடிகனை அப்படி பண்ணேன், ரைட்டரை அப்படி பண்ணேங்களா, என்னால் இப்போ பார்த்து புரிஞ்சிக்கவும் முடியல. ஏன்னா அது அந்த நிலைமை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஜஸ்ட் லுக்ஸ் லைக் அ ஹேஸ், ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் பண்ண மாதிரி தான் இருக்குது.